தீபாவளிக்கு புதிய திரைப்படங்கள் வெளியாக இருக்கும் போதிலும் பொன்னியின் செல்வன் திரைப்படம் ஓடும் திரையரங்குகளே இன்னமும் நிரம்பி வருகின்றன இதனால் பொன்னியின் செல்வன் படத்தின் மொத்த வசூல் ஐநூறு கோடி ரூபாயை விரைவில் தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மணிரத்னம் இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராய் விக்ரம் த்ரிஷா கார்த்திக் ஜெயம் ரவி உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திர பட்டாளங்கள் நடித்த பொன்னியின் செல்வன் திரைப்படம் செப்டம்பர் முப்பதாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது திரைப்படம் வெளியாகி மூன்று வாரங்கள் ஆகிவிட்ட போதிலும் திரையரங்குகள் நிரம்பி வழியும் அளவுக்கு கூட்டம் மலைமோதுகிறது தீபாவளி ரிலீஸாக வெளிவந்துள்ள சில படங்களுக்கே ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை மந்தமாக இருக்கும் சூழலில் பொன்னியின் செல்வன் படத்திற்கு தற்போதும் ஆன்லைனில் தொன்னூறு விழுக்காடு டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து வரும் சூழலே நிலவுகிறது செய்திகளை நியூஸ்